Hi everyone, welcome back to our channel. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு என்எஸ் சப்ஸ்கிரைப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, கலர்ச்சிக்காய் பொடி வந்து எப்படி நம்ம செய்கிறது, அதோடய பயன்கள் என்ன அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கலர்ச்சிக்காயை உடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு அம்மிக்கல் இல்லைனா ஒரு இடிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அது உடைக்கிறதுக்கு நமக்கு சுலபமாகவே இருக்கும். கலர்ச்சிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 100 கலர்ச்சிக்காய் வந்துட்டு வெறும் 20 ரூபாய் தான். கலர்ச்சிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமும் இல்லாமல் ஒரு சாம்பல் நிறமும் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கும். இதை நீங்கள் ஆட்டி பார்க்கும் போது உள்ளே வந்து அதோடய பருப்போட சவுண்டு வந்து நமக்கு நல்லாவே கேட்கும். இந்த மருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா வெறும் பொடியை வந்து கலர்ச்சிக்காய் பொடி மட்டும் நம்ம சாப்பிட்றது கூட, அது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து நான் மிளகும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ச்சிக்காயை நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். இந்த கலர்ச்சிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாகவே நமக்கு இருக்குது. இப்போ இருக்க கேர்ள்ஸஸ்க்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. ஒரு 18 to 25 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக தான் நமக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ வந்து இதை வந்து ரெகுலராக ஆக்கும் இந்த கலர்ச்சிக்காய் நம்ம சாப்பிட்றதுனாலையும். அதே மாதிரி தைராய்டு ஏதாவது இருந்தால் கூட இது வந்து நீக்கிரும், எல்லாத்தையுமே வந்து குணமடைச்சிரும்னு சொல்கிறாங்க. இந்த வந்து கலர்ச்சிக்காய் உடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பருப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த பருப்பை வந்து இப்போ நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நான் சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ நம்ம அரைக்க தான் போகிறோம். கூட வந்து நம்ம வந்து கீழே போட்டுடலாம். இப்போ வந்து இன்னொரு கலர்ச்சிக்காயை உடைக்கலாம். ஒரு 2-3 தடவை இதை வந்து தட்டினா தான் வந்து உடையுது. இந்த மாதிரி உடச்சி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா சில கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால குழந்தையுமே வந்து கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த கலர்ச்சிக்காயை. இது வந்து பார்த்திங்கன்னா 48 நாளைக்கு வந்து இந்த நீங்கள் வந்து சாப்பிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு 15 கலர்ச்சிக்காய் கிட்டே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொல்லாம் வந்து கீழ்ட்டாச்சு. இப்போ வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கலர்ச்சிக்காய்க்கு வந்து ஒரு 3-4 மிளகு சேர்த்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நான் வந்து இந்த அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சமாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மிளகு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இவ்வளோ மிளகு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து இப்போ வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் இப்போ வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து அதை பவுடர் பண்ணி ஓப்பன் பண்ணது வந்து எப்படி, இது வந்து ரொம்ப நைஸாலாம் ஆகாது. நம்ம மிக்சி ஜாரில் அடைக்கிறனால ரொம்ப நைஸ் ஆகாது. ஒரு கோலப்படி பதத்துக்கு வந்து இது வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்கும். இதை ஸ்மெல் பண்ணும் போதே வந்து நமக்கு கசக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து மிளகு சேர்த்துருக்கனால வந்து அங்கங்கே பிளாக் கலர் வந்து தெரியுது உங்களுக்கு. இதான் வந்து கலர்ச்சிக்காய் பொடி வந்து வீட்லேயே வந்து செஞ்சால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கடையில் கலர்ச்சிக்காய் பொடி வந்து நிறையா வந்து பிராண்டில் விற்கிது. நான் வந்து உங்களுக்கு அதையும் வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து வீட்டில் செஞ்சது இந்த கலரில் இருக்குது. நான் உங்களுக்கு கடையில் வாங்கின கலர்ச்சிக்காயோட பொடி வந்து நான் காமிக்கிறேன் அது வந்து எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் தான் வாங்கினேன். 50 கிராம் வந்து 50 ரூபான்னு வாங்கினேன். ஆனால் இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து கடையில் வாங்கினது. இதோட கலர் வந்து நமக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே வந்து அந்த காயை வாங்கி நம்ம அரைக்கிறதோட கலரும் இது நம்ம கடையில் வாங்கின கலர்ச்சிக்காயோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 48 நாளைக்கு வந்து காலையில் ஒரு தடவை முன்னாடி ஒரு தடவை வந்து நம்ம சாப்பிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது வந்து அந்த மேலே தோலோடு சேர்த்து அரைச்சிருவாங்க போல், அதனால தான் நமக்கு வந்து இந்த கலரில் இருக்குது. மேக்ஸிமம் கடையில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலேயே வந்து அரைச்சி சாப்பிட்றதுல தான் வந்துட்டு இன்னும் நிறைய நமக்கு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து எப்படி சாப்பிடணும்னு பார்த்திங்கன்னா காலைல எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வயிறெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் சாப்பிடணும். இந்த பவுடரை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். உங்ககிட்ட கிளாஸ் பாட்டில் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிளாஸில் ஸ்டோர் பண்ணி வச்சா வந்து அதோடது வந்து அப்படியே வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்கிட்ட இல்லாதனால ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வந்துட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். வாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வயிறெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சாப்பிட்டு நீங்கள் நைட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து இதை நீங்கள் சாப்பிடுங்க.
இப்போ எப்படி சாப்பிட்ணும்னா லைட்டாக உங்கள் உள்ளாங்கையில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பெப்பர் கலந்துருக்கோம். நிறைய பேர் வந்து இதில் தேன் ஊற்றி வந்து சாப்பிடுவாங்க. தேனை விட நீங்கள் வந்து சுடுதண்ணியே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தேன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும், அந்த கசப்புக்காக தான் வந்து அந்த தேன் யூஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி அதில் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக உங்களால் அந்த கசப்பை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக சுடுதண்ணி ஊற்றியே நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி குழப்பிட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு கொண்டக்கல்ல சைஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலே வந்து போதுமானது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கொண்டக்கல்ல சைஸில் எடுத்துகிட்டு காலையில் ஒரு தடவை இதை சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து எதுவும் சாப்பிடாதீங்க. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி சாப்பிட்டதுக்கப்புறமும் சரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டேக்காக வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது வந்துட்டு சுடுதண்ணிலே மேக்ஸிமம் வந்து குடிக்கவும் பாருங்கள். மேக்ஸிமம் தேனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சுடுதண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 48 நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கேர்ள்ஸோட மேக்ஸிமம் வந்து கர்ப்பப்பையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.